வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 56% அதிகம் பெய்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என தகவல். தமிழகம் முழுவதும் இன்று 5000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. நாளை 50,000 இடங்களில் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும் என தகவல். நீலகிரியில் நிலச்சரிவு அபாயம் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. செவ்வாய்க்கிழமை வரை நீலகிரி மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். நாமக்கல் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக வெங்காய பயிரில் கருகல் நோய் பாதிப்பு. 2,000 ஏக்கர் பயிர் அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை. ஓமலூர் அருகே கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களில் புகுந்த மழை நீர். இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தில் இன்றும் நாளையும் பயிர் காப்பீடு செய்யலாம். வேளாண் துறை செயலாளர் அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் கடுமையான குளிர் காரணமாக காற்று மாசு மேலும் அதிகரித்து உள்ளது. அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகிற 15ஆம் தேதி காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்கிறார். டெல்லியில் இன்று நடைபெறும் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நீரஜ் சோப்ரா, தமிழகத்தைச் சேர்ந்த பவானி தேவி உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்படவுள்ளது. குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்குவதில் மத்திய அரசு அவசரப்பட விரும்பவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து பெயர் பலகைகளிலும் பஞ்சாபி மொழிதான் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி வலியுறுத்தியுள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு ரஹானே கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். நியூசிலாந்து டெஸ்ட் தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர், சஹா, கே எஸ் பரத், அஸ்வின், அக்ஷர் பட்டேல், ஜெயந்த் யாதவ், பிரசித் கிருஷ்ணா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை கடந்த 7 ஆண்டுகளில் 19 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் சீனா தனது ராணுவ கிராமங்களை நிர்மாணித்து இருப்பதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை என்று இந்திய முப்படை தளபதி பிபின் ராவத் விளக்கம் அளித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வேகம் எடுத்து வருவதால் ஜெர்மனியில் ஒரே நாளில் 50,000 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 56% அதிகம் பெய்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் மற்றும்
அதனை ஒட்டிய பகுதியில் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதி முதல் குமரிக்கடல் பகுதி வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை, ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் இருப்பதால் 5 நாட்களுக்கு நீலகிரிக்கு பயணம் செய்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்படி நீலகிரியில் வரும் 16 வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பேரிடர் மேலாண்மை ஆணையம் இதன் காரணமாக அங்கு நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது என கூறியுள்ளது. இதனால் வரும் 16 வரை நீலகிரி பயணத்தை தவிர்க்க மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தொடர் மழையால் 2000 வெங்காய பயிர்களில் கருகல் நோய் பாதிப்பு ஏற்பட்டு சேதமடைந்துள்ளன. நாமக்கல் மாவட்டம் புதுசத்திரம், கடந்தப்பட்டி, வெண்ணந்தூர், மொஞ்சனூர், எருமப்பட்டி, மோகனூர், என் புதுப்பட்டி, பவித்திரம், மேக்கல்நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக வெங்காயத்தின் இலைகளில் கருகல் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல மருந்துகளை தெளித்தும் நோயை கட்டுப்படுத்த முடியாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் விவசாய நிலங்களை நேரில் பார்வையிட்டு நிவாரணத் தொகை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மழைக்கால நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இன்று 5000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு இயக்கத்தில் செய்தியாளர்களை அமைச்சர் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாளை 50000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படும் என தெரிவித்தார். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் வெள்ள நீர் புகுந்ததால் நாளொன்றுக்கு 100 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அம்பத்தூர் ஏரி நிரம்பி வெள்ள நீர் நேராக கொரட்டூர் ஏரிக்கு செல்லாமல் தொழிற்பேட்டைக்கு வந்துவிடுகிறது. எனவே வரும் காலங்களில் அம்பத்தூரிலிருந்து வெளியாகும் உபரி நீர் கொரட்டூர் ஏரிக்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஆவடி மாநகராட்சியில் மழைநீர் வெளியேற்றும் பணியில் 150 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். 32 இடங்களில் ராட்சத மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேலும் 6 குழுக்களாக முறிந்து கிடக்கும் மரங்களை அறுவை இயந்திரம் மூலம் அகற்றும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியில் மழைநீர் தேங்கிய 523 இடங்களில் 202 இடங்களில் முழுவதுமாக அகற்றப்பட்டுள்ளது. அதேபோல் 22 சுரங்கப்பாதைகளில் 17 மழைநீர் முழுவதுமாக அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. மொத்தம் உள்ள 68 முகாம்களில் 2888 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த மகாலட்சுமி நகர், அருள்நகர், அமுதம் காலனி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழைநீர் வடியாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். பயிர் காப்பீடு செய்ய வரும் 30 வரை கூடுதல் கால அவகாசம் கேட்டு மத்திய அரசுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நெற்பயிர் காப்பீடு செய்ய வரும் 15 வரை மட்டுமே கால அவகாசம் உள்ள நிலையில் இன்றும் நாளையும் அனைத்து பொது சேவை மையங்கள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவ கனமழை பெய்து வரும் நிலையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா நெல் பயிர்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது. எனவே பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை வரும் 30 வரை நீட்டிப்பு செய்யக்கோரி மத்திய அரசை கடிதம் மூலம் வேளாண்மைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
மேலும் கடன் பெறா விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்ய தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல் கணிப்புரி சிட்டா கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் பயிர் சாகுபடி அடங்கல் அல்லது விதைப்பு சான்று பயிர் காப்பீடு செய்வதற்கான முன்மொழிவு விண்ணப்பம் உள்ளிட்டவற்றுடன் பொது சேவை மையங்களை அணுகி பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓமலூர் அருகே கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாலுகா பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. சேர்வராயன் மலைப்பகுதியிலும் பெய்த மழையால் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளம் உடைசல் ஏரிக்கு செல்கிறது. ஆனால் தண்ணீர் செல்லும் கால்வாயில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு கரையில் வழிந்தோடும் இந்த தண்ணீர் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்ததால் சாமந்தி நெல் பருத்தி கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கொடமேரியிலிருந்து ஓட்டப்பச்சேரி தண்ணி போற வாய்க்கால நல்லா ஆக்கிரமிச்சுக்கிட்டு வந்து இடையில வாய்க்கால் உடைச்சுக்கிட்டு விவசாயிகள் ரொம்ப பாதிக்குது. பூவு நெல் கரும்பு பருத்தி எல்லாம் பாதிக்குது. நீங்க 2 லட்சம் 1 லட்சம் செலவு பண்ணி வச்சுக்கிறோம். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் நஷ்டஈடு கொடுக்கணும். அந்த ஆக்கிரமம் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும். மொத்த ஊதியத்தையும் மாணவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்காகவும் செலவு செய்யும் அரசு பள்ளி ஆசிரியர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஸ்ரீபுரந்தான் அரசு பள்ளி ஆசிரியர் ஐயாவு கடந்த 13 வருடங்களாக அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் இவர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளி செல்வதற்கு தேவையான ஆடைகள் மற்றும் பேனா புத்தகம் பென்சில் உள்ளிட்டவைகளை வாங்கிக் கொடுப்பதை வழக்கமாக்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் அரசு சார்பில் இலவசமாக பள்ளி சீருடை வழங்கப்படும். 9 முதல் 12ஆம் வகுப்பு ஏழை எளிய மாணவர்கள் சீருடை வாங்குவதில் சிரமம் இருந்ததை கண்ட ஐயாவு தனது சொந்த செலவில் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி சீருடைகளை இலவசமாக வழங்கி வருகிறார். தற்போது கொரோனா தொற்று குறைந்த நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து சுமார் 398 மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் பள்ளி சீருடைகளை ஐயாவு வழங்கினார். நாங்க வந்து நடுத்தர குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு துணி வாங்குறதுலேருந்து மற்ற பிரச்சனைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்ட எங்கள் கணித ஆசிரியர் வந்து எங்கள் பசங்களுக்கு எல்லாம் அவரே துணி எடுத்து அவரே தச்சு எங்களுக்கு ரொம்ப கொடுக்கறதுனால எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு. 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் தான் கவர்மெண்ட்ல வந்து ட்ரெஸ் தராங்க. அதுக்கப்புறம் வந்து தரமாட்டாங்களா அதுங்க. அதனால அப்பா சார் வந்து எங்கள்கிட்ட வந்து ட்ரெஸ் அடவு கேட்டு அவங்களாவே தச்சு தராங்க. அதுபோல் ஆண்டுக்கு ஒருமுறை அனைத்து மாணவர்களுக்கும் தன்னுடைய செலவில் தரமான மதிய உணவு வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார். மேலும் அப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பது ஏழை குடும்பங்களில் திருமணத்திற்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அவற்றை செய்து கொடுப்பது உள்ளிட்டவைகளை செய்து வருகிறார். இங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு இந்த மாணவர்கள் இந்த பள்ளி ஊர்ல இருக்கிற மக்கள் அவங்களோட பழகும்போது போய் அவங்களுடைய உண்மை நிலைமையை ஒவ்வொரு வீட்லையும் போய் பார்க்கும்போது தெரியுது. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த பகுதி பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருந்ததால் எனக்கு பிடிச்சி போய் எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் வாங்காமல் இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த மாணவர்களால் யூனிஃபார்ம் எடுக்கிறது கூட சிரமமாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்ததுலேருந்து நான் வந்ததுலேருந்தே ஒவ்வொரு ஆண்டும் 6லேருந்து 8 வரைக்கும் அரசாங்கம் யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க. அவங்க 4 செட்டு கொடுக்குறதால அவங்களுக்கு தேவைப்படாது. 9லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அதனால் எல்லா மாணவர்களுக்குமே எடுத்து கொடுத்துறது. அது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 மாணவர்களுக்கு வரும். இந்த ஆண்டு 398 மாணவர்கள் உங்களுக்கு 400 யூனிஃபார்ம் எடுத்து வந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 160,000 ரூபா வருது. ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் தான் செஞ்சிகிட்ருக்கேன். பிறக்கும்போது நம்ம எம்டியாக தான் பிறந்தோம். போகும்போதும் ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிறோம். அதனால் நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் இருக்கிற வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த இளைய சமுதாயம் அவங்க படித்து மேலே வந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு முன்னோர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படித்து மேலே போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ராமருக்கு அணியில் ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரி நம்மளால் முடிஞ்சதை மாணவர்களுக்கு செய்கிறோம். ஈடு இணையில்லா உதவிகளை செய்து வரும் இந்த ஆசிரியர் போற்றுதலுக்குரியவரே.
கார்த்திகைக்காக மண்ணாலான விதவிதமான தீப விளக்குகள் தயாரிக்கும் பணி நத்தத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நத்தம் அருகே நொச்சி ஓடைப்பட்டியில் வருடந்தோறும் மண்ணாலான விளக்குகளை தயாரித்து திருக்கார்த்திகைக்காக திண்டுக்கல், மதுரை, திருச்சி, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களுக்கும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இங்கு லட்சுமி விளக்கு, பிள்ளையார் விளக்கு, மேஜிக் விளக்கு, அன்னம் விளக்கு, மயில் விளக்கு, குத்து விளக்கு, அடுக்கு விளக்கு உள்ளிட்ட 50 வகையான விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இவை 1 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. கார்த்திகை திருநாள் நெருங்கி வருவதால் தற்போது பொதுமக்கள் விளக்குகளை ஆர்வமாக வாங்கிச் செல்வதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் புதுப்பள்ளி சக்கிலியனாற்றின் குறுக்கே மீன்பிடிக்க கட்டிய வலையால் மழைநீர் வடியாமல் விளைநிலங்களுக்குள் புகுந்துள்ளது. கடலுக்கு சென்று வடியக்கூடிய மழைநீரை ஆகாயத்தாமரை, நெகிழி, சாக்குப்பைகள் போன்றவைகள் வலைகளில் தடுத்து நிறுத்தியுள்ளது. இதனால் புதுப்பள்ளி, விழுந்த மாவடி, காரப்பிடாகை, சடையன் கோட்டகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி விவசாய நிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் சம்பா சாகுபடி பயிர்கள் மழைநீர் சூழ்ந்து சேதமடைந்துள்ளது. உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு வலைகளை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாங்காய் மண்டி முழுவதும் மழைநீர் தேங்கிய நிலையில் மீட்புப் பணிகளை பார்வையிட வந்த மாவட்ட வருவாய் அலுவலரின் கார் சகதியில் சிக்கிக் கொண்டது. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட மாங்காய் மண்டி மொத்த பழங்கள் விற்கும் பகுதியில் பெய்த கனமழையால் 20க்கும் மேற்பட்ட பழ மண்டிகள் முழுவதுமாக நீரில் மூழ்கியது. இதனால் விற்பனைக்கு இருப்பு வைக்கப்பட்டிருந்த ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, தர்பூசணி உள்ளிட்ட பழங்களும் நீரில் மூழ்கியது. இதனால் வியாபாரிகள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் கடைகளில் சிக்கிய தொழிலாளர்களை படகு மூலம் மக்கள் மீட்டனர். இதனை பார்வையிட்டு ஆய்வு செய்ய வந்த வேலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராமமூர்த்தியின் கார் கன்சால்பேட்டை பகுதியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கியது. இதனையடுத்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கார் மீட்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். கண்டாச்சிபுரம் வட்டம் வி புத்தூர் கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் 100 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையால் நகரின் இரு குடிநீர் தேக்கம் முழு கொள்ளளவை நெருங்குகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மனோரத்தினம் சோலைக்குள் நகராட்சிக்கு சொந்தமான 2 குடிநீர் தேக்கங்கள் உள்ளது. கீழணையின் மொத்தமுள்ள 22 அடி கொள்ளளவில் தற்பொழுது 21 அடி நீர் தேங்கியுள்ளது. மேலணையில் மொத்தமுள்ள 36 அடியில் 34 அடி நீர் தேங்கியுள்ளதாகவும் இன்னும் சில தினங்களில் இந்த 2 அணைகளும் முழுவதும் நிரம்பி மறுகால் பாயும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை அருகே ஒட்டியம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட வேடந்தாங்கல் நகர்பகுதியில் முழங்கால் அளவுக்கு மேல் மழைநீர் சூழ்ந்துள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டியம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட வேடந்தாங்கல் நகர்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அந்த பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளிலும் வீடுகளிலும் மழைநீரானது முழங்கால் அளவுக்கு மேல் தேங்கியுள்ளது. வீட்டின் உள்ளேயும் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். சாலைகளிலும் வீடுகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் 2 நாட்களாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக மழைநீரை அகற்றித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கின்றனர். பழனி சத்திரப்பட்டி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாற்றுப்பாதை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாமியார்புதூர் கிராமத்திற்கு செல்லும் பாதையில் ரயில்வே கேட் இருந்தது. இதையடுத்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே கேட் அப்புறப்படுத்தப்பட்டு ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் தொடங்கியது. ஆனால் பணிகள் முடிவடையாமல் கிடப்பில் போடப்பட்டதால் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளது.
இதனால் அந்த பாதை வழியே செல்லக்கூடிய அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். எனவே ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளை முழுமையாக முடித்து தண்ணீர் வடிந்து செல்ல அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்காலிகமாக மாற்றுப்பாதை ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை உக்கடம் அடுத்த மீன் மார்க்கெட் பகுதியில் கடந்த 70 ஆண்டுகளாக சலவை தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். பாரம்பரியமாக சலவை தொழில் செய்து வரும் இவர்களின் குடியிருப்பு பகுதியில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் அவர்களின் பணி பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். தேங்கியிருக்கும் தண்ணீருக்குள் இறங்கி பணிகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 1 மாத காலமாக கோவையில் மழை பெய்து வருவதால் அவர்கள் வசிக்கும் பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சலவை தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே நாங்கள் வந்து 70 வருஷமாக ரோபினா கட்டிங்க இங்கே 3 தலைமுறையாச்சுங்க. எங்கள் அப்பா தாத்தா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் நாங்கள் வந்துருக்குங்க. இங்கே தான் இருக்கிறப்ப எங்களுக்கு திடீர்னு பாலம் கட்டுறேன்னு சொன்னாலும் மாற்றி கொடுக்குன்னு சொன்னாங்க. ஏன் நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டோங்க, எல்லாம் பண்ணி தராங்க. இப்போ வந்து சில காரணங்களால் போக முடியலங்க. பாதுகாப்பு இல்லை, முன்னனுக்குன்னா தொட்டிக்குண்டான வைப்பும் இல்லைங்க. இங்கே வந்து நிறையா டிச்சு அடைச்சி போய் தண்ணி பூரா உள்ளே ஏறிச்சு எல்லாத்து காலில் புண்ணு. இப்போ தான் தீபாவளி முடிஞ்சால் கொஞ்சம் வேலை வருது, கொள்ளனா முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சமாக வேலை வருதுங்க. தீபாவளி வந்ததுலேருந்து எங்களுக்கு அந்த வேலையும் இப்போ தான் வருது. அந்த நேரத்தில் மழை தண்ணி உள்ளே பூந்து எங்களால் உள்ளே எங்கள் வாழ்வாரதமே ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. இங்கே வந்து தண்ணி வந்து ஒரு மாதமாக நின்றுருக்குதுங்க. 1 மாதமாக நிற்கிது. மழை தண்ணி வந்தங்காட்டிக்கு வந்து டிஷ் தண்ணியெல்லாம் ஏறிடுச்சுங்க. இங்கே கொசு தொந்தரவு, குழந்தைகளுக்கு காய்ச்சல், இதெல்லாம் உடம்பு சரியாமலாம் ஆகிருக்குது. அதனால் மாநகராட்சியில் எழுதி போட்டிருக்கிறோம், பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. மேலும் சாக்கடை கால்வாய்கள் அடைத்து மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து குடியிருப்பு பகுதியிலும் பணி செய்யக்கூடிய இடத்திலும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் கொசுக்கள் அதிகமாகி குழந்தைகள் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிக்குள்ளாவதாகவும் கூறுகின்றனர். தண்ணீரிலேயே நின்று பணி செய்யக்கூடிய சூழல் இருப்பதால் பாதங்களில் புண் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். நான் இந்த டோபிகனால 60 வருஷமாக இருக்கேன். இங்கே மழை வந்து இப்போ ரொம்ப இதாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் காய்ச்சல் வருது, எல்லாம் கொசு தொல்லை. எங்களுக்கு அங்கே வீடு மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் துவைக்கிறக்கோ இல்லை தண்ணி வசதியோ சீட்லைக்கு எதுவுமே கிடையாது. போப்போன்னு சொன்னால் நாங்கள் எப்படி போகிறோம்? அங்கே போய் குழந்தைகளெல்லாம் சுற்றி இருக்க முடியுமா? அது பண்ண சொன்னால் டைம் ஆகுன்ட்டு இருக்கேங்க. அப்போன்னு நாங்கள் எப்படி போய் அங்கே இருக்கிறது? ரொம்ப அதான் இந்த தண்ணி பிரச்சனை தாங்க. மழை வந்தால் நிறைஞ்சிக்குது. பின்னாடி பக்கம் குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ஒரு நல்ல வழி பண்ணணுங்க எங்களுக்கு. இல்லை அங்கே அந்த புது வீடு கொடுத்துருக்காங்க, அங்கேயும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸ்ட்ரீட் லைட் போடலை, கருகும்முன் இருக்கு. நைட் போய் பொம்பளைகளாக இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் போயிடுவோம். எனவே மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தங்கள் பகுதியில் உள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும், வடிகால் வசதிகளை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்றனர். சென்னையில் பெய்த மழையால் பல பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. சாலைகளிலும் தெருக்களிலும் மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி வடியாமல் உள்ளது. இந்நிலையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வடிகாலில் நெகிழி கழிவுகள் அடைந்துள்ளதால்தான் தண்ணீர் தேங்கியுள்ளது என தெரியவந்துள்ளது. குறிப்பாக மேற்கு மாம்பலம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கியிருந்ததற்கு வடிகால் குழாய்கள், கால்வாய்களில் நெகிழி எனும் பிளாஸ்டிக் குப்பைகள் அடைந்திருந்தது. கவர்மெண்ட் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது தெரியுமா? அது அதனால தான் இந்த அடைப்பு காரணம்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்ததே கிடையாது. 5 இயர்ஸாக ஃபுல்லாக ஃபுல்லாக அவங்க எடுக்கும் போதெல்லாம் பிளாஸ்டிக் நிறைய கழிவுகள் வந்துட்டே இருக்குது. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்க்கணும், மக்களும் நம்ம வந்துட்டு கேர் பண்ணணும். இதுவரை 180 டன் நெகிழி குப்பைகள் மேற்கு மாம்பலம் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. அதேபோல அடையாறு கூவம், கொசத்தலை ஆறுகளின் வழியே வெளியேற்றப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் அளவும் வேதி கழிவுகளும் அதிக அளவில் வங்கக்கடலில் கலப்பது தெரியவந்துள்ளது. இதனால் வங்கக்கடலில் நீல நிறம் மாறி கருப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. எனவே அனைத்து விதமான பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்துகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 1167 ஏரி குளங்கள் 100% நிரம்பியுள்ளன. திருச்சியில் ஆற்று பாதுகாப்பு கோட்டம் மற்றும்
அரியாறு, வடிநிலக்கோட்டம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் மொத்தம் 174 ஏரிகள் உள்ளன. இதில் ஆற்று பாதுகாப்பு கோட்டத்தின் கட்டுப்பாட்டில் 76 ஏரிகளில் ஒன்று நிரம்பிய பிறகு அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஏரிகள் நிரம்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 15 ஏரிகள் 100 விழுக்காடும், 25 ஏரிகள் 75 விழுக்காடும், எஞ்சிய ஏரிகள் 50 விழுக்காடும் இதுவரை பெய்த மழையில் நிரம்பியுள்ளன. திருச்சியில் அரியாறு வடிநிலக் கோட்டத்தின் கட்டுப்பாட்டில் 98 ஏரிகள் உள்ளன. இவை அனைத்தும் தனித்தனியாக நிரம்பும் ஏரிகள். இவற்றில் 18 ஏரிகள் 100 விழுக்காடும், எஞ்சிய ஏரிகள் 50 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு வரையிலும் நிரம்பியுள்ளன. இன்னும் ஒரு சில நாட்களில் திருச்சி மாவட்டத்தில் ஏரி குளங்கள் அனைத்தும் 100 விழுக்காடு நிரம்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓமலூரில் உரிய அனுமதியின்றி இயங்கிய 4 ஆம்புலன்ஸ்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 408 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் பல தனியார் ஆம்புலன்ஸ்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சாதாரண நேரத்தில் பல தனியார் ஆம்புலன்ஸ்கள் மக்களை அச்சுறுத்தும் வகையில் சாலையில் செல்வதாக போலீசாருக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறை நடத்திய சோதனையில் கர்நாடகா மாநில பதிவெண் கொண்ட 2 ஆம்புலன்ஸ்கள் தமிழகத்தில் இயக்குவதற்கான அனுமதியை பெறாமல் ஆம்புலன்ஸாக மாற்றி பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது. அதேபோல 2 ஆம்புலன்ஸ்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் இயக்கப்பட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 4 ஆம்புலன்ஸ்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஓசூரில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கடைகள் அனைத்தையும் போலீஸ் பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலமாக அகற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தர்கா ஏஎஸ்டிசி சாலைகளை ஆக்கிரமித்து ஏராளமான கடைகள் கட்டப்பட்டதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகளுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் உரிய அறிவிப்புகள் கொடுத்தும் இதுவரை ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்படவில்லை என்று தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் வருவாய்த்துறையினர் உதவியுடன் சாலையின் இருபுறமும் கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் மற்றும் கடைகளை அகற்றினர். மதுரை மாநகராட்சியின் இணையதளம் பல ஆண்டுகளுக்கு பின் புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்டது. மதுரையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்காக 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி சார்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் www.madurai.co.in என்ற மாநகராட்சியின் இணையதளமும் சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி இணைய முகப்பில் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில், திருமலை நாயக்கர் மஹால், சமண சின்னங்கள், காந்தி மியூசியம் ஆகிய படங்களின் தொகுப்பு இடம்பெற்றிருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் பூதேரி புள்ளவாக்கத்தில் ஏரி உபரிநீர் கால்வாய் அடைப்பால் 50 மேற்பட்ட ஏக்கர் நிலங்களுக்குள் பாய்ந்து பயிர்களை சேதம் செய்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் பாலாற்று உபரிநீர் ராஜா கால்வாய் வழியாக பூதேரி சென்று அசனமாப்பேட்டை பகுதிக்கு செல்கிறது. இந்த ஏரிகள் நிரம்பி அடுத்த ஏரிக்கு செல்லும் துணை கால்வாய்கள் ஆக்கிரமிப்பால் உபரிநீர் திசை மாறி விளைநிலங்களுக்கு செல்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பவம் அறிந்த வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் நீர் வழிந்தோடும் இடத்திற்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் கால்வாயை புனரமைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள பிருந்தாவனம் நகர்பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியேற முடியாமல் தவிக்கின்றனர். கூடங்குளம் செட்டிக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதி பிருந்தாவனம் நகரில் 25 வீடுகள் உள்ளது. தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். நீர் செல்லும் வழியை சிலர் ஆக்கிரமித்து உள்ளதால் தண்ணீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானி ஆற்றையும் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தும் தொழிற்பேட்டைகள் எங்கள் பகுதிக்கு வேண்டாம் என மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற விவசாயிகள் பாதுகாப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவிற்குட்பட்ட பள்ளைப்பாளையம், இலுப்பநத்தம் ஊராட்சிகள் மற்றும் அன்னூர் தாலுகாவிற்குட்பட்ட பொகலூர், வடக்கலூர், குப்பனூர், அக்கரை செங்கப்பள்ளி ஊராட்சிகளிலும் 3800 ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் சார்பில் தொழிற்பூங்கா அமைக்க அரசு திட்டமிட்டு அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்நிலையில் விவசாயிகள் மேட்டுப்பாளையத்தில் விவசாய மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தினர். இதில் தொழிற்பேட்டை அமைக்கும் முடிவை அரசு உடனடியாக கைவிட வலியுறுத்தப்பட்டு அதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இன்று மேட்டுப்பாளையத்திலே நிலம் நீர் பாதுகாப்பு மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தொழிற்பேட்டை அமைந்தால் இந்த 6 கிராமம் மட்டுமல்ல சுற்றுப்புற கிராம மக்களும் நிலம் நீர் காற்று மாசடைந்து வாழ்வாதாரமே பாழடைந்து விடும். அது மட்டுமல்ல இந்த தொழிற்சாலைக்காக பவானி ஆற்றிலே தண்ணீர் எடுத்தால் அந்த தண்ணீரை நம்பியுள்ள குடிநீர் திட்டங்களும் விவசாயமும் பாழடைந்துவிடும். ஆகவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்த மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். விழுப்புரத்தில் தொடர் மழையால் நீர்நிலைகள் நிறைந்து விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதால் பயிர்கள் சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒருவார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் 80% முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. பம்பை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து பயிர்கள் சேதமடைந்துள்ளன. அதேபோன்று பெரிய தச்சூர் அருகே வராக நதி அதிகளவு தண்ணீர் வருவதால் பெரிய தச்சூர் 8000 இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மதுரை அரசு மருத்துவமனையில் காவலர்களை அறையில் பூட்டிவிட்டு விசாரணை கைதியை தூக்கி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அருகே நாகாச்சி தேவர் நகரைச் சேர்ந்தவர் மாரீஸ்வரன். இவர் மேல் பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் போலீசாருக்கு பயந்து திருப்பூரில் தலைமறைவாக இருந்தார். 10 நாட்களுக்கு முன் ஊருக்கு வந்த மாரீஸ்வரன் கீழே விழுந்து கால் முறிந்த நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதை அறிந்த போலீசார் மாரீஸ்வரனை கைது செய்தனர். தொடர்ந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் விசாரணை கைதிகள் சிகிச்சை வார்டில் மாரீஸ்வரன் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் பாதுகாப்புக்கு இருந்த ஏட்டுகள் இருவரையும் ஒரு அறையில் பூட்டிவிட்டு மாரீஸ்வரனை அடையாளம் தெரியாத நபர்கள் வார்டிலிருந்து தூக்கி சென்றனர். இது தொடர்பாக மதுரை ராஜாஜி மருத்துவமனை போலீசார் விசாரித்து வருகின்றனர். அஜாக்கிரதையாக இருந்த ஏட்டுகள் தாமோதரன் ராமமூர்த்தி ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து SP கார்த்திக் உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. ஆத்தூர் கெங்கவலி தலைவாசல் பெத்தநாயக்கின் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. கல்வராயன் மலைத்தொடர் பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வசிஷ்ட நதியில் நீர்வரத்து அதிகரித்து நரசிங்கபுரம் அணைமேடு தடுப்பணை நிரம்பி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் நரசிங்கபுரம் நகராட்சி நிர்வாகம் தடுப்பணைக்கு செல்ல தடை விதித்து தடுப்புகள் அமைத்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்தின் எச்சரிக்கையையும் மீறி பொதுமக்கள் சிலர் தடுப்பணையை சுற்றி பார்ப்பதற்காகவும் செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள தனியார் பள்ளியில் திருப்பூர் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் 3ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் தடகள போட்டிகள் நடைபெற்றது. குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், 100 மீட்டர், 400 மீட்டர், 800 மீட்டர் மற்றும் 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. வயது வாரியாக நடைபெற்ற இப்போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் 35வது மாநில அளவிலான தடகள போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தோவாளை பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. நாகர்கோவிலை அடுத்த தோவாளை சாணக்கரையோரம் தண்ணீர் பெருக்கெடுத்து 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ள நிலையில் தங்கள் வீட்டு வாசல்களில் மண் மூட்டைகளை அடுக்கி வைத்து தண்ணீர் உள்ளே வராமல் தங்களை பாதுகாத்து வருகின்றனர். இதையடுத்து வீடுகளுக்குள் இருக்கும் தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஆதனூர், கீழையூர், விருப்பாட்சிபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் பெய்த கனமழை காரணமாக 500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு உடனடியாக உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதேபோல் திருத்துறைப்பூண்டி பகுதியில் வயலில் தேங்கிய மழைநீர் வடியாததால் சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது.
முறையாக வடிகால்களை தூர்வாராத காரணத்தால் தண்ணீர் வடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 47 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் தடுப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மருந்து தெளித்தல், வீடுகளில் உள்ள கழிவுகள் குப்பை கூளங்களில் மருந்து தெளித்தல் மற்றும் 1087 களப்பணியாளர்கள் சுழற்சி முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் என மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் எம் ஒட்டப்பட்டி கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 8 கணினிகள், ஒரு பிரிண்டர் மற்றும் பிளாஸ்டிக் சேர்கள் உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்றனர். தலைமை ஆசிரியர் மத்தூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் பிவிஆர் நகரில் செங்கோட்டுவேலு என்பவருக்கு சொந்தமான கார் ஒன்று திடீரென்று தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. சுதாரித்துக் கொண்ட செங்கோட்டுவேலு காரை நிறுத்திவிட்டு வெளியேறியுள்ளார். தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அழகிய மண்டபத்தை அடுத்த விலவூர் வட்ட வளாகம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகுமார் என்பவரின் வீட்டு சிமெண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் அருகே நின்று கொண்டிருந்த மூதாட்டி ராஜமாளின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்துள்ள அத்திமலைப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட விநாயகபுரம் கிராமத்தில் தொடர் மழை காரணமாக சுடுகாடு பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் முழங்கால் அளவு தண்ணீரில் சடலத்தை எடுத்துக் கொண்டு சென்ற அவலம் நிகழ்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் 25 ஏக்கர் பரப்பளவில் 338 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி கட்டும் பணிகள் முடிவடைந்தன. இந்நிலையில் சேலம் மருத்துவக் கல்லூரி கண்காணிப்பாளர் டாக்டர் தனபால் தலைமையில் மருத்துவக் குழுவினர் நாமக்கல் மருத்துவக் கல்லூரியின் கட்டடங்கள், ஆய்வகங்கள், தங்கும் விடுதி, நிர்வாக அலுவலகம் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த வேளப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட கண்ணகி நகர் பழைய காலனி பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ஆரணி வந்தவாசி நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.